நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பாந்த வணக்கங்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் தம்பிராசபுரம் உழவனூர் தம்பிராசபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து இருக்கிறோம் இங்கேருந்து இருந்து ஒரு அலைப்பொண்டு வந்திருந்தது அவை பிரச்சனை என்னென்று கேட்டறிஞ்சு அவைகளுக்கு ஒரு உதவி ஒன்று வழங்குவோம் அதுக்கு முதல் எங்களை டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க எனக்கு ஆதரவு சந்தோண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமாக நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்க அக்கா வணக்கம் உங்களோட பேர்

அவர் வேற கவி வேற எங்க போனாருன்றே எங்களுக்கு தெரியாது ஒரு மாதம் வயத்தில் விட்டுட்டு போனார் இப்போ எத்தனை வயது அவருக்கு ஆறு வயசு அவா தம்பியில மனைவியும் வந்து இறந்துட்டு அவாட ஒரு பிள்ளை ஒரு ஆள் இருக்கு உங்களோட அதே மாதிரி அதே மாதிரி தாயும் பிள்ளையும் என்னோட அம்மா என்னோட தம்பியும் என்னோட தான் இருக்கு தம்பியும் உங்களோட தான் இருக்கிறார் அம்மா இது உங்களோட மகள் என்ன செய்கிறார் மகள் இப்போ இவ்வளோ நாள் வேலைக்கு போயில்ல நான் அங்கே அங்கே நான் கூலி வேலையில் வந்தால் போவேன் மற்றபடி நான் ரெண்டு வருஷம் வெளிநாட்டுல இருந்தேனா எந்த நாட்டில் சவுதியில் சவுதியில இருந்தேன் சவுதியில் இருந்தேனா பிள்ளைகள் நீ இதுகளை வச்சு படிக்க வை அவளுக்கு படிக்க வைக்கிறதுக்காக தான் போடணும் பிறகு அவ கொஞ்சம் படித்து கொண்டு வரைக்கல அம்மாவுக்கு வருத்தம் அப்படி இப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கங்கே எழுத்து கொண்டு பிரிய வைக்கல அவள் தான் கொண்டு போகணும் மூத்தவா தான் கொண்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் வெளியே ரெண்டு நாளைக்கு வாட்டில் நிக்கணும் என்றாலும் அவள் தான் நிக்கணும் அப்படி வாங்க இப்படி இருந்து கதைப்போம்

கோலி வேலைகளுக்கு போறது உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் சொன்னீங்க ரெண்டு பிள்ளையர் ஒரு மகளும் ரெண்டும் மகள் ரெண்டு மகளும் இங்க இப்ப ஒரு மகள் வந்து திருமணம் செய்து கணவர் இல்ல அவர் வந்து இப்ப உங்களோட இருக்கிற ஒரு மகள் மற்றது மற்றவா திருமணம் முடிச்சு மல்லாவில இருக்கிறா இப்ப ரெண்டு பிள்ளையர் உங்களுக்கு அதே மாதிரி உங்களோட அவர் இப்போ புள்ளைகளையும் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ரெண்டு புள்ளைகளை பார்க்குறீங்க அதேமாரி அம்மாவையும் உங்களோட உழைப்பில் தான் எல்லாரும் பார்த்து கொண்டுருக்குறீங்க அப்போ இப்போ நீங்கள் கூலி வேலை இல்லாத இது போய் பார்க்குறது காணி வந்து இது கூட காணி தாண்ணா பூக்கண்டுகள் எல்லாம் வச்சுக்கிச்சி கொஞ்சம் கிணத்து கிணறு இல்லை தண்ணி கொஞ்சம் கஷ்டம் கஷ்டங்களுக்கு மண் கிணறு தான்

எல்லாம் செய்யக்கூடியது தான் நாங்கள் எல்லாம் வச்சு தான் தண்ணி ஊற்றலாம் எனக்கு தண்ணி அள்ளி கூடிய மாதிரி இல்லை எங்களுக்கு எனக்குன்னு தண்ணி மட்டதுக்கு போயிட்டுது எட்டி எட்டி தண்ணி அள்ளி எடுத்துருந்தாங்கன்னா இப்படி கலந்து அந்த குழாய் கிணத்துல போய் தான் தண்ணி அடிச்சு கொண்டு வரணாங்க குளிக்க எல்லாத்துக்கும் இந்த கிணத்தை வந்து கொஞ்சம் தோண்டினா கணக்க வர அது தண்ணி தண்ணி நாங்கள் தோண்டி தான் வச்சிருக்கிறோம் அடியில் இது வந்து இப்ப கோடைக்கு பத்து கோடைக்கு பத்திரும் மாரிக்காலத்தில் ஃபுல்லாக நிற்கும் தண்ணி

அதில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூலுக்கு செலவுக்கு அப்படி இப்படி படித்து படிப்பு செலவு கொண்டு போட்டு கொண்டுருந்தோம் அப்புறம் அம்மாவுக்கு வருத்தம் அப்படி இப்படின்றபடி இது அந்த செங்கல்லால் வந்த திட்டமே நான் வீடு அப்போ உங்களோட பிரச்சனை வந்து இப்படி இருக்குது இப்போ அக்கா வந்து தன்னுடைய நிலப்பாட்டை சொல்லி வீட்டையும் வந்திருந்தா இப்படி வந்து தன்னுடைய நிலப்பாட்டை வந்து நேராக வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அப்போ அதுதான் இன்றைய தினம் அக்காட வீட்டுக்கு வந்து வந்திருக்கிறோம் சொல்லுங்கக்கா நீங்கள் வந்து என்ன மாதிரி உதவியை என்னட்ட வந்து எதிர்பார்க்குறீங்க எங்களுக்கு உங்களால் ஏண்ட உதவி என்னென்னாலும் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் நீங்கள் செய்வாங்க மற்றபடி நாங்கள் அது வாங்க அது வாங்க வந்து கேட்க இல்லை இயன்ற உதவி இப்போ நான் வந்து இப்போ கூட பிரச்சனை வந்து விளங்குது நீங்கள் வந்து ரெண்டு பிள்ளைகள் ஆம்பிள உதவி இல்லை எல்லாமே பொம்பளை பிள்ளைகள் இந்த உதவியில்தான் நாங்கள் இருக்கிறோம் இருந்து கொண்டு இருக்கிறீங்க அப்ப இந்த நிலப்பாட்டில் இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாப்பாட்டு சாமனியும் அதை ஏதோ தந்துட்டு போனா அதோட உங்களோட வாழ்க்கை மாற மாட்டா இல்ல இன்னொரு தடவை அப்போ என்ன மாதிரி உங்களுக்கு சுய தொழில் இப்போ உங்களால் ஏலும் வெளிய வேலைகளுக்கு தோட்டங்கள் செய்யக்கூடிய இருக்கு கிணறு தான் இந்த கிணறு தான் பிரச்சனை கண்டோ கத்திரிக்கண்டோ ஏதோ கண்டா செய்து காணியில காணி இடமும் இருக்கு

மாரியில தோட்டம் செய்யக்கூடிய காணிதான் அப்ப உங்களுக்கு வந்து தோட்டம் செய்யக்கூடிய தன்மை இருக்குன்னு சொன்னா உண்மையாவே அதுகெல்லாம் எங்களுக்கு இது செய்யக்கூடியது என்ன அந்த நிரந்தர ஒரு வருமானத்தை வந்து இப்ப யார்கிட்ட உதவி உதவி என்று எல்லார்கிட்டையும் கேட்கலாமாட்டா இல்லை ஒரு தடவை கேட்குற அந்த உதவி பயனுள்ள உதவியாக இருக்கணும் அதே நேரம் மூட வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் நிகழ்ந்துருக்கணும் அப்போ அப்படியான உதவி என்று சொன்னால் என்ன உதவி இப்போ இந்த கிணறு இருந்தால் உங்களால் வந்து தோட்டம் செய்ய முடியும் கிணரும் தண்ணி அள்ளி நாங்கள் இறக்கக்கூடிய வசதி இருந்தாலும் கூட நாங்கள் அள்ளி இருந்தாலும் தண்ணி அள்ளி தஞ்சாவூர் ஊற்றுறோம் காலம் அள்ளி ஊற்றணும் காஞ்சி போவோம் ஊற்றணும்னா காலமா காஞ்சி போவோம் சிலர் வந்து கிணறு வந்து வேண்டி இருக்கிறாங்க இப்போ இன்றைக்கு கூட ஒரு ஆள் வந்து எனக்கு அழைப்பை ஏற்படுத்தி தனக்கு கிணறு வேணும் சரி என்ன தேவைக்கு உங்களுக்கு கிணறுனு கேட்கல நாங்கள் தூரம் தான் குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு அல்லதாக போடுறாங்கடா அப்போ அது அதுக்கு தண்ணி குழாய் கிணறு நாங்க இல்ல கிணறு நாங்க போய் போட்டுட்டா வேற கஷ்டம் தீருமான்னு கேட்டால் இல்லை போகக்கூடிய மாதிரிக்கு அந்த அந்த ஒரு நிலப்பாட்டை தான் கேட்குறேன் இப்ப நான் ஒரு கிணத்துக்கு வந்து இப்ப இந்த பதிவை போடுறேன் அதனூடாக உங்களுக்கு இந்த கிணறு வந்து ஒரு சீரா செய்து சரியக்குள்ள நீங்க அந்த மாற்றத்தை காட்டுவீங்களா

அதை செடியாக பயன்படுத்துவீங்க நம்ம என்னென்னா அந்த இப்படியான ஆக்களை தான் நான் பார்க்குறது சுயமாக தங்களுடைய தங்கள்கிட்ட இருக்கிற வளங்களை கொண்டு யார் ஒரு ஆள் முயற்சிக்கணுமோ முயற்சித்து கொண்டிருக்கணுமோ அவைகளுக்கு உதவி செய்யக்குள்ளே அவை ஒரு முன்னேற்றத்துக்கு வருவீனம் அப்படின்றதான் என்னுடைய பார்வை அதுவே எந்த ஒரு ஒரு வீட்டுக்கு அள்ளி கொண்டு வர்ற தண்ணியில் கூட தோட்டம் வைக்க நினைக்கிறவன் ஒரு சின்ன சின்ன கண்டுகளை உருவாக்கிடுவான் என்ன அப்படி தண்ணி இல்லாத இடத்துல கூட அப்படியான ஆக்கள் கிணறு எனக்கு தேவை தம்பி கிணறு ஒன்று இருந்தால் நான் நிறைய இதை உற்பத்தி செய்திருவன் உண்டாக்கிடுவான்னு சொன்னால் நம்பக்கூடிய கதை அதுவே வந்து அதை எதுவுமே உருவாக்காமல் வருங்காணியை வச்சு கொண்டு இப்போ கோழி வளர்ப்பு எனக்கு கோழி வளர்ப்பு உதவி செய்யுங்கன்றவங்க வந்து முதல்ல ஒரு சின்ன ஒரு கூட போட்டு ஏதாவது ஒரு கோழி வளர்ப்பை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் கொண்டே கொடுத்தா உண்மையாகவே அவங்க அதை

இப்போ கொஞ்சம் வளர்த்து இப்பதான் அந்த வளர்ப்பு அதுகள் வேண்டி கொடுத்து அப்படி இருந்து இருபத்தி ரெண்டு குஞ்சுனா ரெண்டு குஞ்சு செத்துட்டு பிறகு நான் வீக்க குளிசையெல்லாம் வேண்டி வச்சு இப்ப ஒரு அளவுக்கு சமாளிச்சு வந்து சமாளிச்சு வந்துருக்கீங்க ஓ இப்போ அக்காட நிலப்பாடை வந்து பார்க்கக்குள்ள அவாக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் அதில் ஒரு பொம்பளை பிள்ளையில கணவர் வந்து அவர் எட்டு மாதத்துலேயே போயிட்டார் இப்போ அவருக்கு எட்டு வயது என்ன ஆறு வயது ஓ ஆறு வயதுன்றைக்குள்ளே இப்போ ஒரு நாலு வருடம் அஞ்சு வருட காலமாக நீங்கள் தான் அவ வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்போ அப்படி ஒரு நிலப்பாட்டில் இருக்கிற அதே மாதிரி அவாக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ஒரு மகள் வந்து தூர இடத்துல திருமணம் செய்து இருக்கிறார் அதே மாதிரி அவருடைய தம்பீர மகள் ஆளையும் நீங்கள் தான் பார்க்குறீங்க அதே மாதிரி இவாவையும் அம்மாவையும் பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இவா இருக்கிறதால அப்ப என்ன வந்து உதவியன்னு சொல்லி கேட்டிருந்தா அந்த உதவி ஏதாவது ஒரு முயற்சியோட நீங்க வந்து இதில் பக்கத்துல இருக்கிறபடியா நான் வந்து இதை வந்து பார்த்து கொள்ளுவேன்னு என்னன்னு சொல்றது இப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி இது செய்து தர்றோம்னு சொன்னாங்க பயன்படுத்தணும் வந்து இந்த கிணறுக்கு தான் கிணறுக்கு வந்து ஒரு குழாய் கிணறு உள்ளுக்கு குழாய் மாதிரி உலகம் முடியும் என்ன மாதிரி என்று ஒன்றும் அவன் இது வரைக்கும் விசாரிக்கலாம்

வெளியடைச்சாலும் நானும் அம்மாவும் தான் என்ன செய்தாலும் நானும் அம்மாவுமே செய்து கொள்றாரு இப்போதான் யோசிக்கிறேன் இப்போ அம்மாவுக்கு வந்து அப்படி என்ன கிணறுக்கு தான் நான் யாராவது உறவுகளோட கதைச்சு இந்த கிணறு வேலையை தண்ணி நீங்கள் குறைவில்லாமல் எடுக்கக்கூடிய மாதிரி தண்ணி இது வந்து இப்போ கேட்குறேன் இப்போ இதில் இருக்கிறது கொஞ்சம் அள்ளி ஊற்ற டக்குன்னு போயிடுமோ முடிஞ்சிருமோ இல்லை இல்லை கொஞ்சம் இப்போ கொஞ்சம்

மேலால் தட்டிட்டு தண்ணி உள்ளுக்கு இறங்காமல் கட்டுறது என்ன அப்படி கட்டி எடுக்கிறது இப்போ அது நல்லதா இல்லை குழாய் கிணறு போடுறது நல்லதா குழாயை அடிக்கிறது நல்லது கிணறு மேல் கட்டு கட்டி வரையில அடியில் இருக்க பாரத்துக்கு கீழே இறங்குச்சுன்னா குழாயும் இல்லாமல் போயிடும் தண்ணியும் போயிடும் குழாய் கிணறுக்கு கேள்வி இந்த இடத்துல உள்ள உண்டு இல்லை நாங்கள் ஒரு சூழல் அடிக்கவே அது முதல்ல அவங்க ரேட் குறைஞ்ச நேரம் அடித்தது இப்போ இந்தியா சொல்கிறாங்க என்ன ஃபோன் நம்பரை உலக நூரில் அடித்தாங்க ஒன்று முப்பத்தஞ்சுக்கு அடித்ததா ஒன்று முப்பத்தஞ்சுக்கு அடித்தது நிறைய பேர் அடித்தவங்க ஒன்று அடிச்சது அப்போ நீங்கள் இப்போ இதெல்லாம் கிடைக்கிற கூலி வேலைகளுக்கு போய் கொண்டு அம்மா வீட்டை பிள்ளைகள பார்த்து கொண்டா அவர்கிட்ட பள்ளிக்கூடம் ஸ்கூல் போறவா அவுபடி எலும்பி சாப்பாடுகள் செய்து கொடுக்கணும் இதுக்கு முதல் உங்களுக்கு வேற உதவி உடல் திட்டம் மட்டும்தான் எங்களுக்கு தந்தது மற்றது அந்த பத்து பத்து கிலோ அரிசி கொடுத்தாங்க குடுத்தாங்க அது மட்டும் எங்களுக்கு கிடைச்சது அத விட வேற எந்த ஒரு உதவியும் இல்லை நாங்க போய் கேக்குறனே எல்லாம் உங்களுக்கு இல்ல உங்களுக்கு இல்லன்னு சொல்லுவாங்க எந்த பதிவு பதிய போனாலும் உங்களுக்கு இல்ல நீங்க உழைக்க உழைச்சு சாப்பிடலாம் தானே என்று கேட்பாங்க அப்ப அதனால நாங்க ஒருத்தர்ட்டையுமே கேட்கறது இல்லை உதவி <laughs> கேக்குறது <laughs> <laughs> பிள்ளையான விஷயமான்னு கேட்டால் இல்லை உதவி கேட்குறது வந்து ஒரு சரியான விஷயம் ஆனால் அந்த உதவி வந்து எப்படியான உதவியாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலுக்கு இல்லை ஏதாவது ஒன்றுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கணும் அதை சும்மா எல்லார்கிட்டையுமே போய் எங்களுக்கு ஒரு உதவி தாங்க உதவி தாங்க அப்படின்னு கேட்குறது தான் அந்த உதவியில் பிள்ளையான உதவி ஆனால் இதில் எந்த உதவி சரியான உதவியாக இருக்குமென்று சொன்னால் இப்போ ஒரு தர்ல ஒருதராலையுமே மேலே வரையலாமல் இருக்கிறதுக்கு காரணம் இப்போ ஒரு காசு இருந்ததுன்னு சொன்னால் அவர் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி பெரியால வந்துடுவார் இப்போ இன்னத்துக்கு அவையில் அங்கே வரையலாமல் இருக்கண்ட எல்லாேருக்குமே தங்க பெரிய ஆக்கள் ஆகணும் முதலீடு இல்லை அதாவது வந்து ஒரு பெருந்தொகை பணம் அதை சேகரித்து கொள்வது தான் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்போ அது இல்லாததால் இப்போ நீங்கள் உங்களோட இதில் வந்து சொல்கிறீங்க இப்போ நீங்கள் கூலி வேலையில் கண்டாடம் போகிறது அங்கே போகிறது அதே மாதிரி இப்போதான் மகளும் ஏதோ ஒரு கடைக்கு போய் இருக்கிற அப்போ அதில் வர்ற வருமானத்தை வச்சு நீங்கள் உங்களோட சாப்பாட்டு செலவுகள் இதை கவு பண்ணி கொண்டிருப்பீங்க அதை ஒவ்வொரு மாதமுமே அப்படி போய் கொண்டிருக்கும் உங்களால் அடுத்த கட்டத்துக்கு வரைய போகையில் அது ஒரு நிலப்பாடு தான் அப்போ இது ஒரு உதவியோட எக்ஸ்ட்ராவாக கடை கேட்கப்போ இங்கே சாப்பாட்டை நாங்கள் பார்த்து கொள்ளணும் எல்லாம் செய்யணும் எக்ஸ்ட்ராவாக கடை கேட்க அந்த உதவியை சரியாக பயன்படுத்தி அடுத்த ஒரு லெவலுக்கு நாங்கள் போயிடணும் உண்மையாகவே ஒரு லட்சம் ரூபா பணம் எங்கட கைக்கு வருதுன்னு சொன்னால் அது உண்மையாகவே ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா காசாக உழைச்சி தரணும் அந்த ஒரு லட்சம் ரூபாயை வச்சு நாங்கள் கச்சான் போடுவோமா இல்லை எதுவும் பொருள் எடுத்து விற்போமா இல்லை ஏதாவது ஒரு ஒன்று செய்யணும் ஆனால் ஒரு லட்சம் ரூபா காசு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபா வருமானம் அந்த ஒரு லட்சம் ரூபா கொடுக்கணும் பச்சரிக்கைக்கு அந்த ஒரு லட்சம் ரூபா முதல் அடிபடாமல் தொழில் செய்யணும் அதுதான் வாழ்க்கையில் வெற்றி ஒரே வழி அதே மாதிரி ரெண்டு லட்சம் ரூபா வந்துட்டேனா எங்களோட மாத இன்கம் வந்து இருபதனாயிரம் இருக்கணும் மூன்று லட்சம் ரூபாய் இருந்தேண்டா முப்பதனாயிரம் ரூபாய் இருக்கணும் இப்போ கோடீஸ்வரர் ஆகக்கில் நீங்கள் பார்க்கணும் அந்த மாத வருமானம் எவ்வளோத்தில் வருமாண்டு இதுதான் எங்களோட படிப்பு இந்த கட்டுமானத்தை உருவாக்கி கொண்டு போகிறது இதில் நாங்கள் முதல்ல தட் முதல்ல கைவப்பமாக இருந்தால் என்ன செய்யணும் அவையால வரவே இயலாது ஓ அப்போ அந்த வருமானத்தை அதிகரிக்கணும் அதிகரிச்சா தான் நாங்களும் ஒரு சராசரி வாழ்க்கைக்குள்ளே நோமலாக வந்து வரலாம் இப்போ அக்கா வந்து வெளிநாடெல்லாம் போயிருக்கிறா உழைச்சிருக்கிறா அவளை முடிஞ்சது செய்து முயற்சி உங்களோட வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு சகல முயற்சியிலும் எடுத்துக்கொண்டிருக்குறீங்க அப்படின்றது விளங்குது உங்களை பார்க்க நான் இந்த பதிவை போடுறேன் இந்த பதிவை பார்க்குற உறவுகள் வந்து உண்மையிலேயே அக்கா வந்து ஒரு முயற்சியோடு இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த கோழி வளர்ப்பு அவங்க வந்து அவங்க காணியில் வந்து பார்க்கக்குள்ள ஒரு முயற்சி உள்ள ஆக்கள் இவர்களுக்கு ஒரு குழாய்க்குனார் மாதிரி நீங்கள் போட்டு உதவி செய்யக்குள்ள அவரோட குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அவள் வந்து ரெண்டு பிள்ளைகள் அதே மாதிரி மூன்று நாலு பேரை தன் ஒரு சொந்த உழைப்பெலாம் பார்த்து இப்போ தான் மகள் வேலைக்கு போக வலிக்கிட்டு இருக்கிறாள் பெண் தலைமைத்துவ குடும்பம் அப்போ அவைகளுக்கு இந்த உதவி கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆறாவது இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து கட்டாயம் ஒரு குழாய் கிணறு ரெண்டு போட்டு கொடுங்க அவை போட்டு கொடுக்க சரியா மூன்று நாலு மாதத்தில் இதை தோட்டமாக மாத்துறதையும் நாங்கள் வீடியோவை பார்க்கலாம் பார்க்கலாம் தானே தண்ணி பெரிய ஒரு தோட்டத்தை நீங்கள் இதில் உருவாக்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டா காட்டுவீங்க அப்படி வெட்டியை காட்டணும் மட்டும்தான் ஆசை அன்றைக்கு அந்த கச்சான் போட்டு கொடுத்த அக்கா வந்து எனக்கு கோல் பண்ணி இருந்தவா நான் கொண்டு பிடிங்கொண்டுருக்குறேன்னு வந்து பதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆனால் என்னால் போக முடியலை என்ன பேர் அவரை வேலையில் இருந்தபடியாக போகிறான் போயிட்டுது அப்படி ஒரு சிலர் வந்து கொடுத்ததை சரியாக பயன்படுத்தினோம் ஒரு சிலர் அதை தவறாக பயன்படுத்தினோம் அப்போ உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு உதவி ஒன்று செய்யணுமோன்னு எனக்கு விருப்பம் என்ன மாதிரியான சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆள் வந்து உதவி செய்திருக்கிறாங்க அவங்க வந்து சொல்லியிருக்கிற மெயினாக பிரதானமாக மையப்படுத்தி சொல்லியிருக்கிற சரஸ்வதி கருணாகரன் கனடா நாட்டில் இருந்து சொல்லியிருந்தாங்க தன்னுடைய அம்மாவின் நாற்பதாவது கிரந்த தினத்தை முன்னிட்டு அவங்களோட அம்மா சரஸ்வதி கருணாகரன் கனடாவில் இருந்து சொல்லியிருந்தா தன்னுடைய அம்மாவோட நாற்பதாவது கிரந்த தினத்தில் யாருக்காவது நீங்கள் உதவி வழங்கணும் அதுவும் பெண்தல மத்துவ குடும்பங்களுக்கு சிங்கிள் மம்மன் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவையுக்கு தான் இந்த உதவியை வந்து வழங்கணும்னு சொல்லி உண்மையிலேயே நீங்கள் வந்து இப்போ உங்களோட மகள்கிட்ட பிள்ளையும் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அந்த மகளும் உங்களோட இருக்கிற எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கிறபடியாக இந்த உதவியை உங்களுக்கு தான் வழங்கணுமென்று சொல்லி நினைக்கிறேன் நான் அவை வந்து உதவி வழங்க சொல்லி வந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா பணத்தை வந்து தந்திருந்தது அதை வந்து இப்போ உங்களுக்கு நான் தரையில்லாத ஒரு சூழலில் வந்து இருக்கிறேன் காரணம் என்னென்னு சொன்னால் கிணறு அடித்து தர சொல்லி கேட்டிருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நான் முதல் கட்டமாக அந்த அவை தந்த பணத்துலேருந்து ஐம்பதனாயிரம் ரூபா பணத்தை உதவி செய்கிறேன் நான் வேறு உறவுகளோடு கதைச்சு உங்களுக்கு அந்த நிதியை எடுத்துக்கொண்டு நான் அதோட சேர்த்து கொண்டு அந்த நிதியை வேறு யாருக்கும் கொடுப்பேன் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு குழாய் கிணறு போடுறதுக்கு யாரும் முன் வரையில அதை போட்டு தர்ற உங்களுக்கு இந்த கிணறுதாக செய்து கொடுக்கணுமென்ற நோக்கம் இருக்கிறதால தான் நான் இல்லாட்டி இந்த பணத்தை உங்களுக்கு தந்துட்டு போயிருப்பேன் அதை தராதற்கான காரணம் இப்போ இதை நீங்கள் வச்சு பயன்படுத்துங்க சரியாக இதில் ஒரு ரூபா பணத்தை எடுத்து இன்னும் கோழி வேண்டி விடுங்க இருபத்தையாயிரம் ரூபா உங்களை சாப்பாடு செலவுக்கு எடுங்க இதை வந்து உங்களுக்கு சரஸ்வதி கருணாகரன் கனடா நாட்டில் இருந்து அம்மாவோட நாற்பதாவது கிரந்த தினத்தில் தந்திருக்கிறாங்க தாங்க கண்டிப்பாருங்க கரெக்டாக இருக்காண்டு சரியா இதில் வந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் பணம் இருக்குது இதை உங்களுக்கு சரஸ்வதி கருணாகரன் கனடா நாட்டில் இருந்து வழங்கியிருந்தாங்க இதை வச்சு நீங்கள் இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு இப்போ பத்து கோழி நிற்கிதுன்னு சொன்னீங்க ஒரு கோழி இன்னும் இந்த இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு எத்தனை முட்டையிடக்கூடிய கோழி வண்டி விடையிலுமோ வண்டி எடுத்துகிட்டு இருபத்தையாயிரம் ரூபாய் உங்களோட செலவு கிடுங்க நான் இந்த குழாய்க்கு உங்களுக்கு வந்து செய்து தருவேன் அதே மாதிரி நீங்களும் சொன்ன மாதிரி நான் அதை வந்து உங்களுக்கு செய்து தரக்கல சரியாக மூன்று மாதத்தில் உங்களையே நான் ஒரு உதாரணமாக காட்டி வீடியோ போடக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை காட்டணும் இந்த காணியையும் ஒரு அப்படி சுற்றி பதிவு செய்து வச்சுருங்க எதிர்காலத்தில் அவை தோட்டமாக்கினோன்னு அதை நாங்கள் அந்த வீடியோ கூட இணைக்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கணும் சரிதானே பொடியன் வந்து சுற்றி வந்துட்டான் ஒரு பிரச்சனை எல்லாம் பதிவாகிட்டுது சரஸ்வதி கருணாகரன் அவர்களுக்கு நாங்கள் செய்த உதவிகளுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஓ நானும் நன்றியை தெரிவித்து ஓ நானும் சரஸ்வதி கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய மனமாந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் உதவியை செய்த உறவுகளுக்கு எங்களால் மனமாந்த நன்றி மனமாந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் நானும் வந்து மனமாந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல் உங்களுக்கு வந்து வாழ்வாதாரமாக இந்த குழாய்க்கிணரும் அதே மாதிரி விதைகளுக்கும் ஏற்பாடு பண்ணுறேன் சரியா அதை வந்து யாராவது உங்களுக்கு முன் வந்து போட்டு தெரிவிக்கல நீங்கள் வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை காட்டணும் சரியா நன்றி